ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சகாஸ் கிச்சன் ரூம் அம்மா இந்த கீரை எப்போ செஞ்சாலுமே எப்படா இதை சாதத்தோடு போட்டு சாப்பிடுவோன்னு ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருப்போங்க நாம இன்னைக்கு கீரை வச்சு தாங்க பண்ண போகிறோம் வாங்கி இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க கீரை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இதில் தண்ணி எதுவுமே ஃபஸ்ட்டு சேர்க்க தேவையில்லைங்க இதை இப்படியே வதக்கினாலே நமக்கு நல்லா வந்துட்டு வதங்கி வந்துடும் கீரையிலேருந்தே நமக்கு தண்ணி விட்டு நல்லாவே வதங்குங்க நமக்கு கீரை நல்ல டார்க் க்ரீனாக இருக்குங்க இது வதங்க வதங்க பார்த்தீங்கன்னா இதோடய கலரே நமக்கு நல்லா சேஞ்ச் ஆகி வரும் உங்களுக்கு வந்து விசிபிளாக இதோட கலர் சேஞ்சஸ்லாம் நல்லாவே தெரியும் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க தண்ணி விட்டு அவ்வளோ நல்லா வதங்கி வந்திருக்கு வதங்கும் போதே கொஞ்சமாக வந்துட்டு கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே வதங்கியிருக்கு எனக்கு வந்துட்டு தண்ணியே தேவைப்படலைங்க உங்களுக்கு வந்து தண்ணி வந்து தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தெளித்து அந்த மாதிரி வந்துட்டு வதக்கிக்கோங்க நான் வந்துட்டு ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு ரொம்பவே கம்மியாக தாங்க செய்கிறேன் நீங்கள் வந்துட்டு நிறைய செய்யும்போது தண்ணி ஊற்றி தாங்க பண்ணணும் தண்ணி இல்லாமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துட்டு அடிபிடிச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா கீரை நல்லாவே வந்து மசிஞ்சு வதங்கி வந்திருக்குங்க இப்பயே நமக்கு வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லாவே மசிஞ்சு வந்துருச்சு புளிச்ச கீரை வதக்கும்போது இதோட ஸ்மெல்லு ஆளையே தூக்குங்க எனக்கு இந்த கீரை ஸ்மெல் ரொம்பவே பிடிக்குங்க யாருக்கெல்லாம் இந்த கீரையோட ஸ்மெல்லு பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நமக்கு கீரை நல்லாவே வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வெந்தயத்தை எடுத்து நல்லா வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க எண்ணெய் எதுவுமே சேர்க்காம ஜஸ்ட்டு வந்துட்டு வெந்தயத்தை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வந்து ஸ்மெல்லு வந்ததும் வெந்தயத்தை நம்ம எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு இதே பாத்திரத்தில் கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் என்னோடய காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் தேவைப்படுமோ அந்தளவுக்கு மிளகாய் சேர்த்து நல்லா வந்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க மிளகா வந்து லைட்டாக எண்ணெய் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க மிளகாயும் நல்லா வறுத்து வந்ததும் இதில் வந்துட்டு கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து பூண்டோடய கலர் வந்து மாறி வர்ற அளவுக்கு நல்லா வந்துட்டு வதக்கி எடுத்துர்லாங்க பூண்டு நமக்கு நல்லா வந்துட்டு வதங்கி வரணும் இப்போ இந்த அளவுக்கு பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் இதை நம்ம வந்துட்டு எடுத்துர்லாம் இப்போ நெக்ஸ்ட்டு இதே எண்ணெயில் நல்லா வந்துட்டு பொடியாக கட் பண்ணேன் சின்ன வெங்காயம் தாங்க நான் எனக்கு சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க பட் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சீங்கன்னா இன்னுமே நல்லா வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னலான ஃபீல் இருக்கும்ங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப பொன்னிறமாக வதங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் குக்கானாலே ஆனாலே நமக்கு போதும் இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்ததும் நம்ம வந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நான் வந்து ரசத்துக்கு பொடி இடிக்கிற கல் தாங்க எடுத்துருக்கேன் மேக்ஸிமம் இந்த இதை வந்துட்டு நம்ம ஆட்டுக்கல் அரைச்சி செஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி உங்களுக்கு கல் எதுவும் இல்லைன்னா பருப்பு மத்து போட்டு கூட நல்லா வந்துட்டு கடைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம இந்த பூண்டு எல்லாமே வந்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி வர அளவுக்கு நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வெந்தயம் எல்லாமே நல்லா உடஞ்சி நல்லா வந்துட்டு அரைச்சு வந்துருச்சு இது கூட நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கா புளிச்சக்கீரையை சேர்த்துடலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு எடுத்துக்கோங்க நல்லா வந்துட்டு ஃபைனாக நமக்கு புளிச்ச கீரை அரைச்சாச்சு இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் எங்கள் சின்ன வெங்காயத்தை முழுசா அப்படியே பச்சையாக கூட சேர்த்து நல்லாவே இடித்து விட்டுக்கலாங்க பட் நான் இன்றைக்கி வந்துட்டு வதக்கிட்டு தாங்க சேர்த்துக்கிறேன் ரொம்ப வந்து நமக்கு வெங்காயம் ஃபைனாக அரைச்சி வர தேவையில்ல ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சி வந்தாலே போதும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா எல்லாமே அரைச்சி வந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துறலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நம்ம வறுத்து சேர்த்த வெந்தயம் பூண்டு எல்லாமே இதுக்கு ஒரு நல்ல சூப்பரான அரோமா கொடுக்குங்க அது மட்டும் இல்லைங்க சின்ன வெங்காயத்தை சேர்க்கும் போது இதோட டேஸ்ட்டு இன்னுமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஜாஸ்தியாக தாங்க ஆகும் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பராக ஒரு ட்ரெடிஷ்னலான புளிச்சக்கீரை மசியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சுடசுட சுட வடித்த கூட இதை போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க குக்கரில் வச்ச சாதத்தை விட வடித்த சாதத்துக்கு இது ஒரு அட்டகாசமான காம்பினேஷன் தாங்க மறக்காமல் புளிச்சக்கீரை வாங்கினா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் அம்மா பாட்டியெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு போவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ